பதினொன்றாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சோழ ராஜ்யம் மற்றும் ராஜ்யங்களை விட மிகவும் பெரியதாக இருந்தது ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் போன்ற திறமையான மன்னர்களால் சோழர்களின் புகழ் கடல் கடந்து பரவியது எந்த கோட்டையும் சரியும் என்ற கூற்றுக்கு போல சோழ சாம்ராஜ்யமும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு வீழ்ச்சியடையத் தொடங்கியது சோழர்களின் புகழ் தெரிந்த நமக்கு அவர்களின் வீழ்ச்சியை பற்றியும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லைங்க அப்படி மாபெரும் சோழ சாம்ராஜ்யத்தின் அழிவை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க மாபெரும் சோழ சாம்ராஜ்யம் எப்படி வீழ்ச்சி அடைந்தது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இந்த தகவல் ரொம்பவே சுவாரஸ்யமானதாக இருக்குங்க அதனால் வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோழர்களின் பரந்த ராஜ்யத்திற்கு தலைமை தாங்கிய கடைசி அரசர் முதலாம் குலோத்துங்க சோழன் தான் சிறந்த ஆட்சியராக இருந்தாலும் முதலாம் குலோத்துங்க சோழன் அமைதியை விரும்புவராகவே இருந்தார் இதன் விளைவாக இலங்கை சோழர்களின் கையை விட்டு சென்றது சோழர்களின் கீழ் இருந்த பாண்டிய ராஜ்யங்களும் நழுவ தொடங்கியது அவரை தொடர்ந்து விக்ரம சோழனும் இரண்டாம் குலோத்துங்க சோழனும் சிறப்பாக ஆட்சி செய்தாலும் சோழ சாம்ராஜ்யத்தின் முடிவு இரண்டாம் ராஜராஜ சோழர் காலத்தில் இருந்துதான் தொடங்கியது இரண்டாம் ராஜராஜ சோழன் திறமையான ஆட்சியாளராக இருந்த போதிலும் அவரது ஆட்சி காலத்தில் பாண்டிய ராஜ்யத்தில் உள்நாட்டுப் போர் வெடித்தது இதனால் அங்கிருந்த சோழர்களின் ஆதிக்கம் பலவீனமடைந்தது இந்த உள்நாட்டுப் போருக்கு காரணம் சோழர்களுடைய ஆதிக்கத்தை பாண்டியர்கள் எதிர்க்க தொடங்கியதுதான் என்று சொல்லப்படுது இருந்தாலும் மிகப்பெரிய சோழ சாம்ராஜ்யத்தின் தனது கட்டுப்பாட்டிற்கு கீழ் இவரால் வைக்க முடிந்தது ராஜாதி ராஜா சோழரின் ஆட்சியில் பாண்டியர்கள் மீதான சோழர்களின் ஆதிக்கம் மேலும் பலவீனமடைந்தது சோழர்களின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் அவர்கள் பாண்டிய சாம்ராஜ்யத்தின் பெரும்பாலான பகுதிகளை கைப்பற்றியிருந்தாலும் அதனை பாண்டியர்களையே தங்களுக்கு கீழ் ஆட்சி செய்து அனுமதித்தனர் பாண்டிய ஆட்சியாளர்கள் பராக்கிரம பாண்டியனுக்கும் குலசேகரனுக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு பின்னாளில் மதுரையை தாக்க செய்தது பராக்கிரம பாண்டியன் இலங்கை ஆட்சியாளர் முதலாம் பராக்கிரம பாகுவின் உதவியை நாடினார் ஆனால் குலசேகரன் பராக்கிரம பாண்டியனையும் அவர் குடும்பத்தையும் கொன்று மதுரையை கைப்பற்றிவிட்டார் இலங்கை ஆட்சியாளர் குலசேகரனை பதவி நீக்கம் செய்ய ராஜாதிராஜா சோழனின் உதவியை நாடினார் சோழர்கள் இலங்கை ஆட்சியாளருடன் போரிட்டு குலசேகரனின் அரியணையை பாதுகாத்தனர் இந்த படையெடுப்பில் இலங்கையின் பல பகுதிகள் அளிக்கப்பட்டது இதனிடையே பராக்கிரம பாகு குலசேகரனுடன் கூட்டணி வைத்து சோழர்களை எதிர்க்க தொடங்கினார் சோழர்கள் குலசேகரனை ஜெயித்தாலும் சோழ படைகளுக்கு அதிக சேதம் ஏற்பட்டது மேலும் பல நிலப்பிரபுக்கள் சோழ ராஜ்யத்திலிருந்து பிரிந்து செல்ல தொடங்கினர் உள்நாட்டு குழப்பங்களால் பல ஒழுங்குமுறை பிரச்சினைகள் ஏற்பட்டது மூன்றாம் குலோத்துங்க சோழன் அரியணை எரியவுடன் பரந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்ததுடன் மேலும் நிலப்பரப்புகளை கைப்பற்றவும் தொடங்கினார் அவரது பிற்கால ஆண்டுகள் பாண்டியர்களுக்கு ஏற்பட்ட தோல்விகளால் குறிக்கப்பட்டன சோழர்களின் ராஜ்யம் வீழ முக்கிய காரணம் அவர்கள் பாண்டியர்களுக்கு தங்கள் நிலப்பரப்பை ஆள முழு சுதந்திரம் வழங்கியதுதான் இதுதான் அவர்களை சோழர்களுக்கு எதிராக போரிட தூண்டியது முந்தைய ஆட்சியாளர்களான ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் போன்ற அரசர்கள் பாண்டிய ராஜ்யத்தில் நிர்வகிக்க ஒரு இளவரசரை எப்போதும் வைத்திருந்தனர் பிற்கால சோழர்களின் ஆட்சி காலத்தில் சூசரண்டியின் அடிப்படையில் இந்த முறை மாற்றப்பட்டது இது பேரழிவுக்கு வழிவகுத்தது பாண்டிய உள்நாட்டு போர்களில் சோழர்களின் தலையீடு அவர்களுக்கு எந்த நன்மையும் வழங்கவில்லை மேலும் அது பாண்டிய சக்தியின் எழுச்சிக்கு வழிவகுத்தது மறுமுனையில் காக்கத்திய ஆட்சியாளர் கணபதி தேவா ஆயிரத்தி இருநூத்தி பதினாறில் தெலுங்கு சோழர்களை தோற்கடித்து தனது பிரதேசத்தை விரிவுபடுத்த தொடங்கினார் இதனால் மேலும் அதிகமான பிரதேசங்களை சோழர்கள் இழந்தனர் மேலும் சோழர்களுக்கிடையே சோழர்களுக்குள்ளேயே தொடர்ச்சியான போட்டிகள் அரண்மனை மோதல்கள் ஆகியவற்றை ஏற்பட்டதால் அவர்கள் மேலும் சிதைக்கப்பட்டனர் இது பேரரசை மேலும் பலவீனப்படுத்தியது சோழ பேரரசுக்கு பெரிய அடியாக விழுந்தது மாரவர்ம சுந்தர பாண்டியன் மூன்றாம் குலோத்துங்க சோழனை தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றி மூன்றாம் ராஜராஜ சோழனை நாடு கடத்தியதுதான் குலோத்துங்க சோழன் தனது ஹொய்ச்சால கூட்டாளியான வீரா மூன்றாம் பல்லாள உதவியுடன் அரியணையை தக்க வைத்து கொண்டார் ஆனால் சோழ சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சி இப்போது தவிர்க்க முடியாதது பாண்டியர்கள் பிரிந்து ஒரு புதிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினர் மூன்றாம் ராஜராஜ சோழரின் ஆட்சி இறுதியாக சோழ பேரரசின் முடிவை குறித்தது தெலுங்கு பிராந்தியத்தில் பெரும்பாலான பகுதிகளை மீண்டும் கைப்பற்றி ஆழமான தெற்கிலும் காகத்தியாவிலும் பாண்டியர்கள் பிரிந்து சென்றதால் சோழ சாம்ராஜ்யம் மேலும் சரிந்தது மூன்றாம் ராஜராஜ சோழர் முற்றிலும் திறமையற்ற ஆட்சியாளர் என்று அவருக்கு யாரும் உதவவில்லை அவர் பாண்டியருடனான ஒப்பந்தத்தை முறித்து கொண்டார் பாண்டியர்கள் தஞ்சாவூர் மீது படையெடுத்து அவரை நாடு கடத்தினர் மீண்டும் ஒய்ச்சாளர்கள் சோழர்களின் உதவிக்கு வந்தனர் ஒரு காலத்தில் வலிமைமிக்க சாம்ராஜ்யம் இப்போது மிகவும் வலுவான பொய்ச்சாளரசை சார்ந்து ஒரு இணைப்பு ராஜ்யமாக மாறியது என்பது தெளிவாக தெரிந்தது ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலில் பாண்டிய ஆட்சியாளரான ஜாதவர்மன் சுந்தர பாண்டியன் கங்கை கொண்ட சோழபுரத்தின் தலைநகரிலிருந்து பதவி நீக்கம் செய்யப்பட்ட போது ஹொய்சாலாவும் எந்த உதவியும் செய்யவில்லை காஞ்சிபுரம் முன்னர் தெலுங்கு சோழர்களிடம் தோற்றதால் மீதமிருந்த சோழ பகுதிகள் அதன்பின் பாண்டிய ஆட்சியின் கீழ் முழுமையாக இருந்தன இவ்வாறுதான் மாபெரும் இந்த சோழ சாம்ராஜ்யம் என்பது அழிவை சந்தித்ததாக குறிப்பிடப்படுதுங்க முதல் சோழ மன்னர்கள் எப்போது ஆட்சியை பிடித்தார்கள் என்பது யாருக்கும் சரியாக தெரியாது ஆனால் நிச்சயமாக சோழ வம்சம் கிமு மூன்றாம் நூற்றாண்டுல நிறுவப்பட்டது ஏனென்றால் அவை அசோகா தி கிரேட் ஸ்டீலேயில் குறிப்பிடப்பட்டுள்ளன சோழர்கள் அசோகரின் மௌரிய சாம்ராஜ்யத்தை விஞ்சியது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி இருநூத்தி எழுவத்தி ஒன்பது வரை ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக ஆட்சி செய்தனர் காவேரி நதி பள்ளத்தாக்கில் தோன்றியது சோழ வம்சம் என்றும் குறிப்பிடப்படுதுங்க உறையூர் அதன் பழமையான தலைநகரமாக இருந்துள்ளது உறையூர் என்பது திருச்சிராப்பள்ளி சோழ சாம்ராஜ்யம் கர்நாடகா தமிழ்நாடு மற்றும் தெற்கு டெக்கான் பீடபூமி வழியாக வங்காள விரிகுடா வரை விரிந்துள்ளது அதற்கு பிறகுதான் அவர்கள் பல வகையான சாம்ராஜ்யத்தை கைப்பிடிக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுதுங்க எனவே இன்றைக்கு நாம் சோழ சாம்ராஜ்யத்தின் அழிவு எவ்வாறு ஏற்பட்டது என்பதை பற்றி பார்த்தோங்க அதாவது பாண்டியர்களால் தான் சோழர்கள் அழிந்தார்கள் என்று சொல்லப்படும் சில தகவல்களை பற்றி தெரிந்து கொண்டோம் மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.